போலீஸ்காரர் தான் சாப்பிடுவாங்க, கவுன்சிலர் தான் சாப்பிட்ருக்கிறாரு. நாங்கள் நீட்டாக நல்லா நல்ல மாதிரி போடுவோம் பொருள். அது இந்த சும்மா சோடாப்பெல்லாம் கலக்க மாட்டோம், ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம் வீட்டுக்கு செய்கிற மாதிரி. கேஸில் போட்டால் பிடிக்கிறது எங்களுக்கு, இதை போட்டால் தான் நல்லா இருக்கு. ஹலோ, இந்த பக்கம் இந்த பக்கம் ஹலோ, வணக்கம் வணக்கங்கள், வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரு மார்னிங் ஒரு 8:00 இது பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த டிராஃபிக்லேயும் இங்கே ஒரு தாத்தா பாட்டியும் ஒரு மரத்து கீழே வச்சு விறகடுப்பு சமைச்சிட்ருக்காங்க. எனக்கு இங்கே அட்ராக்ட் பண்ணுறது இந்த விறகடுப்பில் தான். ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இவங்க பண்ணிகிட்ருக்காங்களாம். இட்லி அப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி விறகடுப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை 3 தடவை பார்த்தேன், கொஞ்சம் அட்ராக்டாக இருந்துச்சு. அவங்க வந்து பேசினேன், இது 40 வருஷமாக பண்ணுற கேஸில் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படியே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், சரி இது பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். பார்த்திங்களா உள்ள ஒர்க் நடந்துகிட்ருக்கோம், அந்த தாத்தா பாட்டியும் இட்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. போகலாம் உள்ளே போய் சாப்பிட்லாம். போய் அவங்ககிட்ட பேசிவிட்டு எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் கேட்டுட்டு போய் சாப்பிட்டு இங்கே திருப்தியாக இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க லெட்ஸ் கோ. தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்காங்க, பேர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேர் இங்கே பேர் இருந்ததா? அது சின்ன சாமிங்க. உங்கள் வருமா? சர்ணாம்பா. எத்தனை வருஷம் அந்த கடையை நடத்திட்டு இருக்கீங்க? இங்கே 30 வருஷமாக நடத்துகிறோம். 30 வருஷமா? ஓகே. வேறு என்னென்ன ஐட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இட்லி அப்பம், தோசை, ஆம்லெட்டு, முட்டை தோசை. 40 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப பல்லமுகம், நாங்கள் பள்ளத்தால் மேடு பண்ணி வீட்டை கட்டி இருக்கிறோம். சரி, உங்கள் சொந்த ஊர் எதுங்க? நரசாபுரம். மாறவே இல்ல, நீங்க மாறவே இல்ல, அப்படியே அடுப்புல தான் போட்டா பிடிக்கிறது எங்களுக்கு, இதை போட்டா தான் நல்லா இருக்கு. வேற நீங்க ரெண்டு பேரும் தான் கடை எடுத்துட்டீங்களா? வேற அப்பா நாங்க ரெண்டு பேரும் தான் நடத்துறோம், பையன் பிள்ளைகள்லாம் அங்கே தனியாக இருக்கு. நான் எத்தனை மணிக்கு கடை? காலை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். சாயந்தரம் கடை காலைல மட்டும் தான்? ஆமாம், சாயந்தரம் போட முடியாது, வேலை செய்ய முடியாது, வயசு ஆச்சலுங்க. சரி, நான்
வயசு வந்து 75 ஆச்சுங்க. 75 ஆச்சா? உங்களுக்கு உங்களுக்கு 65 65 ஆயிடுச்சுங்களா? சரி ஓகே, சாடு பார்க்க நாங்களும் சாப்பிட்றோம். சாடு பார்த்துட்டு ஓகே ஓகேங்க, நன்றிங்க. தோசை போடுதாங்க. நீங்களே மாவு ஆட்டிடுறீங்களா? அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் தான், மாவு அவங்களே ஆட்டிடுறாங்க. சூடாக இட்லி வந்தாச்சு. இட்லி ஆப்பம் வாங்கியிருக்கோம். பார்த்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்லாம், நல்லா சூடாக இருக்குது இட்லி. இட்லி வந்து இந்த மல்லிகைப்பூ இட்லிம்பாங்களே, மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. மூணே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பக்காவாக இருக்குது இந்த இட்லி. அது மூணு எப்பயுமே மூணு சட்னியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா லெவல் லெவல் தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்பது ஆப்பம், ஆப்பம் பாருங்கள். புல் பாயில் கேட்டிருந்தேன், புல் பாயில் வந்துருச்சு. ஆப்பம் பாருங்கள், அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது ஆப்பம். ஆப்பத்தில் இந்த டாட் டாட்டாக இருக்கும், அதிகமாக டாட் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பங்க நம்ம ரோட்டுகளில் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே வரல, சூப்பராக இருக்கு. தாத்தா பாட்டி சொன்னாங்க இந்த வீட்டு முறையில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி வீட்டில் உட்காந்து சார் மாதிரி தான் ஃபீலாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ இந்த பக்கம் வரீங்க, இந்த பக்கம் ஒரு மேட்டுப்பாளையம் விட்டு ஒரு வேலையாக வரீங்க, டக்குனு ஒரு தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இட்லியோ ஒரு ஆப்பத்தை போட்டு போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது சரியானது. ஆப்பத்துக்கு இங்கே தேங்காய்ப்பால் அப்படிலாம் இல்லை, சட்னி சாம்பார் மட்டும்தான். ஆப்பத்துக்கு வந்து தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஃபீலே ஆட, சட்னி சாம்பாரே இதுக்கு பக்காவான சூட்டாக இருக்குது, தரமாக இருக்கு. அடுத்து இன்னொரு ஆப்போ இட்லின்னு இன்னொரு ரவுண்டு போகிறேன், சாப்பிட்டு ஒன்று பேசுகிறேன், சாப்பிட்டு வரேன். சாப்பிட்ற கஷ்டப்படுற அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. உங்கள் பேர் என்ன? பேர் பசீர். பசீர் பசீர் பசீருங்களா? இது எப்படி எப்படின்னு இருக்குது சாப்பாடுலாம்? நல்லா இருக்கு. எப்படி சாப்பிட்ருக்கீங்க? நான் இங்கே பார்த்து 20 வருஷத்துக்கு மேரேஜ் ஆச்சு. ஓ, 20 வருஷம் முறையா? ம், சின்ன இங்கே வந்துட்டுருக்கு ரொம்ப வருஷமாக பாழாக்கேன். கடை ஆரம்பித்தோம் பார்த்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடின்னு நமக்கு நல்ல. நான் வந்தால் இங்கே தான் சாப்பிட்டு போவேன், எங்கேயும் போக மாட்டேன். வந்தால் இங்கே சாப்பிட்டு அப்புறம்தான் டியூட்டியாக பார்ப்போம். எங்கே குனியம்தூரிலிருந்து வர்றேங்க, குனியம்தூரிலிருந்து வர்றேன். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஃபேன்சி ஐட்டமில் வியாபாரம். சரி ஓகே, நன்றி. சரி, சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இட்லி ஆப்பம் ஒரு ஃபுல் பாயில் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஃபீலே வரல. நல்லா வீட்டு சாப்பிட மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது பற்றி 40 இயர்ஸ்னால அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டி பண்ணுற டேஸ்ட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அது சாம்பார் சட்னியும் சரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது வந்து கடை சட்னி பார்த்தீங்கன்னா மிளகா சட்னின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டி தாத்தாக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆப்பம் ஆப்பம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆப்பம் 12 ரூபா தான் அது, இட்லி 6 ரூபா அது, நல்லா அஃபெக்டான ப்ரைஸ் தான் அது. எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்டில், மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டை தாண்டி, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஒரு பெரிய மரம் இருக்கும், மரத்து கீழே வச்சுருப்பாங்க. பக்கத்தில் மண்பானை கடையெல்லாம் இருக்கும், போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், பாட்டி தாத்தா கடை. இங்கேருந்து ஒரு மனநிறைவோட கிளம்பலாம். ஓகே, பாய்.